எங்களோடு இணைந்த 600,000 இதயங்களுக்கு எங்களுடைய நன்றி. மேலும் இணைய நெட்டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸை வெறும் டூயட் பாடுறதுக்காகவோ ஃப்ரேம் பியூட்டிக்காக யூஸ் பண்ண காலம் போய் இப்போ அவங்களே வந்து ஒரு லீட் ரோல் பண்ணுற அளவுக்கு உமன் சென்ட்ரிக் மூவிஸ் அப்படிங்கிற டைப் ஆஃப் ஜானர் வந்து நிறையவே வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம அந்த மாதிரியான ஜானர்ஸ்க்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிசியேஷன் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கோலமாவு கோகிலா யூட்டனை தொடர்ந்து வரக்கூடிய படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கனா. ஸோ இந்த கனா இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இது என்ன மாதிரி பிளாட்டாக இருக்க போதுன்னா, ரூரல் வில்லேஜ் கேர்ள், ஷி வாண்டட் டு பிகம் அ கிரிக்கெட்டர். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம், அந்த வில்லேஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கமர்ஷியலிசம் இருக்க போது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை எப்படியாவது வாங்குறதுக்கு அடம் பிடிக்கவும் தெரியணும்னு. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் எந்த அளவுக்கு அடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கூடிய விரைவில் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் ஸ்கிரிப்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். நம்மளோட ஜோதிகா மேமோட அடுத்த படம் வந்து ராதா மோகன் சாரோட டேரக்ஷனில் உருவாயிட்டு இருக்கிற காற்றின் மொழி. இந்த படத்தில் சிம்பு சார் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படத்தினுடைய பிளாட் எப்படி இருக்க போதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேரிட் உமன், ஷி அட் ஒன் பாயிண்ட் ஷி பிகம்ஸ் அ ரேடியோ ஜாக்கி ஃபார் அ லேட் நைட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஷோ. பொதுவாகவே இந்த ரேடியோ ஜாக்கியோட வாழ்க்கைகளை மையமாக வச்சு வரக்கூடிய படங்கள்ங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த படம் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது, கங்கனா ரனாவத் மேம் நடிச்சிருப்பாங்க, நல்ல வரவேற்பு கிடைச்சி சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த படத்தை வந்து இப்போ தமிழ்லையும் தெலுங்குலையும் வந்து பைலிங்குலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. பாரிஸ் பாரிஸ்னு இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்டர் டேரக்டர் ரமேஷ் ரவன் சார் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஃபீமேல் லீடா மெயின் லீடாக யார் பண்ணுறாங்க அப்படின்னா, காஜல் அகர்வால் மேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஒரு படம் ரீமேக் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த மேஜிக் இங்கே ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே இல்லாமல் இது பைலிங்குல வேற எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு லாங்குவேஜுக்கு என்ன மாதிரியான மாறுதல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோலமாவு கோகிலா அந்த படத்தை தொடர்ந்து நயன்தாரா மேம் வந்து ஒரு லீடாக பண்ண ஒரு படம் என்ன அப்படின்னா, கொலையுதிர் காலம். ஸோ இந்த படம் என்ன மாதிரியான கதை அப்படின்னா, இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. ஆல்ரெடி இங்கிலீஷில் வந்து ஹஷ் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. ஒரு உமன் சைக்கோ கில்லர் கிட்ட ஒரு டெஃப் அண்ட் டம் கேர்ள் வந்து மாட்டிக்கிறா, அவ எப்படி அவர்கிட்டருந்து தப்பிக்கிறா அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமான திரைக்கதையில அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரியான படமா தான் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. பட் தமிழ் ஆடியன்ஸ் புரிதலுக்காக என்ன மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகை சன்னி லியோன், சன்னி லியோனே நிறைய வீடியோ மைண்ட்ல கிராஸ் ஆயிருக்கும் பாலிவுட் மூவிஸ் சொன்னேன். அவங்க சவுத் இந்தியாவுக்கு என்ட்ரி கொடுக்க போற மூவி என்ன அப்படின்னா, வீரமாதேவி. இது வந்து ஒரு பீரியாடிக் டிராமா மூவி. அதுல வந்து இவங்க வாரியர் பிரின்சஸா நடிக்கிறாங்க அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போதே தெரிய வருது. பட் இது நம்ம தமிழ்ல ஆல்ரெடி பார்த்த ருத்ரமாதேவி அந்த மாதிரியான பேட்டர்ன்ல இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் அவர் கேள்விக்குறியா இருக்கு. நடிகை அமலா பாலோட ஃபர்ஸ்ட் லுக்கு கொஞ்ச நாள் முடி பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருந்தது, அது ஆடை அப்படிங்கிற ஒரு லுக்னு விட்டுருந்தாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றாரு அப்படின்னா, ரத்னகுமார். இதுக்கு முன்னாடி மேயாதமான் படம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர்கிட்டே இந்த மாதிரி வித்தியாசமான ஃபர்ஸ்ட் லுக் எதிர்பார்த்தோன்னா எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா ஒரு டார்க் காமெடி ஜானரா இருக்குமா, இல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்குமா, இல்ல ஒருவேளை எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த இங்கிலீஷ் படம் சொன்னாங்க ஐஸ்பிட்டானியா கிரேவ்னு, ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல டாக் போயிட்டு இருக்கு. பட் இதுல எது உண்மை அப்படிங்கிறது மேற்கொண்டு வரக்கூடிய டீசர் அண்ட் ட்ரெய்லர் மூலமா நமக்கு தெளிவுபடுத்திடுவாங்க. ஐ திங்க் தீஸ் ஆர் த அப்கமிங் உமன் சென்ட்ரிக் மூவிஸ்ங்கிறது என்னுடைய தாட்டு. இது போக உங்களுக்கு வேற ஏதாவது மூவிஸோட டீடைல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் வணக்கம், நான் குரு சோமசுந்தரம். நெட் டிவி ஃபார் யூ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.